நட்பே துணை நண்பனை கோவில் என்று பாராட்டி புகழ் சொல்ல எத்தனையோ பாடல் உண்டு, படங்கள் உண்டு, கதைகள் உண்டு, கவிகள் உண்டு. ஆனால் அதே நட்பின் பிரிவை பிரிவின் வழியில் வர்ணித்து சொல்ல வரிகள் இதுவரை உண்டோ உலகில்? அன்பின் அருமை உணராது எது நட்பு என்று தேடி அலைபவர்களே கேளுங்கள். ஒரு ஆய்வறிக்கை நடந்தது இராணுவத்தில். நீங்கள் அனைவரும் உயிரை பணயம் வைத்து எல்லைகளை பாதுகாக்கிறீர்கள். அத்தகைய போர் சூழலிலே உங்களை சோர்வடையாது போர் செய்ய உத்வேகம் செய்வது எவ்வுணர்வு? தாய்நாட்டு பற்றா இல்லை பெற்றெடுத்த தாய்மேல் கொண்ட பற்றா? எது உங்களுக்கு பலத்தை கூட்டும் என்று இராணுவ வீரர்களிடம் ஓர் ஆய்வு. ஆய்வு முடிந்தது. அதில் அத்துணை வீரர்களும் மொத்தமாய் சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா? தாய்நாட்டு பற்றும் இல்லை, பெற்றெடுத்த தாயினது பற்றும் இல்லை. போர்க்களத்தில் ஒன்றாய் உயிராய் பழகிய நண்பனை எதிரிகள் தாக்கிய நொடிகள் எங்களில் நெருப்பாயிலும் கோபமே எங்கள் வெற்றியின் காரணம் என்றார்கள். ஒன்றாய் சேர்ந்து உலகம் சுற்றுவது மட்டுமல்ல, ஒன்றாய் அமர்ந்து உணவோடு உணர்வை பகிர்வதும் நட்புதான். உண்மைக்காக உயிரை கொடுப்பதும் நட்புதான். இருவர் என்ற சொல்லே எவ்வளவு அழகு! காதல் இல்லாது இரு கரங்கள் ஒன்றாய் சேர்ந்து நடந்தாலே அது நட்புதான். நட்பு துரோகத்தால் பிரிந்ததோ, தொலை தூரத்தால் பிரிந்ததோ, காதலால் பிரிந்ததோ, இல்லை காலத்தால் பிரிந்ததோ, எதுவாக இருந்தாலும் இதயம் பெற்ற வழி என்னவோ ஒன்றுதான். அளவிற்கு மிஞ்சினால் அன்பும் நஞ்சு என்று புதுமொழி படைத்தேனே என் நட்புடன் பிரிந்த பின்னாலே. கேட்டு பெற்ற நட்பு சிறந்தது, கேட்காமல் பெற்ற நட்பு சாலச் சிறந்தது. கேட்டும் அழுதும் புரண்டும் பெறாத நட்புக்கு சாவதே சிறந்தது என்று தெரிந்தும் அடங்க மறுக்கிறது மனம், அன்புக்கு ஏங்குகிறது குணம். அமைதியான மாணவன் என்று பெயர் பெற்ற நானோ பேசியே அச்சரிக்கும் மழலையாய் மாறினேன் உண்மைகட்ட. உன் தாய் எனது தாய், உன் தங்கை எனது தங்கை, உன் தமக்கு எனது தமக்கு, நீயும் நானும் ஒன்றடா, பிரிந்த நாம் மீண்டும் சேர்வது என்றடா. காலம் மட்டும் கையில் கிடைத்தால் கட்டி வைத்து கட்டளை இடுவேன், உன்னை மீண்டும் எனக்கே தர சொல்லி. நட்பின் குரல் கேட்க எத்தனை ஏக்கம், நினைவுகள் தந்தது அவ்வளவு தாக்கம். இன்றும் எனக்கு தெரியவில்லை என் மனதுள் ஒன்றாய் நீ ஏன் கலந்தாய், நம் நட்பை எப்படி நீ மறந்தாய், திடீரென என்னை விட்டு ஏன் நீ பிரிந்தாய். புதிதாய் உறவுகள் கிடைத்ததோ உனக்கு, கண்ணீர் கொட்டும் கண்களோ எனக்கு. எத்தனை காலமானாலும் மனதின் நட்பு மாறாது, பிரிவின் காயம் ஆறாது. உனக்கு நட்பை கொடுப்பதில் அன்பை கொடுப்பதில் எனக்கு நிகர் எவரும் இல்லை என்று உனது புதிய நண்பனிடம் சொல்லிவிடு. அவன் சென்றால் என்னிடமே திரும்ப வந்துவிடு.